honey's my favorite food, and I'm sure you will like it too. தென்காசி தென்காசி ஏழப்பள அருகில் உள்ள முதல் தலைமுறை சூப்பரான அருமையான சென்னை மாடல் பிரியாணி போகிறாங்க. இந்த ஹோட்டலில் பிரியாணி என்ன டேஸ்ட் இருக்கு எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோ பார்க்க. பையன் உள்ளே வந்து உட்காந்தாச்சு. இங்கே அருமையான சூப்பரான ஒரு பிரியாணி சாப்பிட்றோம். நாங்கள் வீடியோவில் பார்க்குறோம். இதெல்லாம் அப்படின்னு தெரியாதே போயிட்டு சூப்பராக ஒரு பிரியாணி சாப்பிடுவோம். இது சென்னை மாவட்டம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு போட்டு Biryani is my favorite food, and I'm sure you will like it too. Although my weight is 92, I'm in love with biryani. Biryani பார்க்கிறதுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹோட்டலோட உரிமையாளர் வாய் தெரியாது, ஆளே கிடையாது. தென்காசியில் ஒரு அருமையான டேஸ்ட்டாக உள்ள சாப்பாடு தான் வாய் மட்டும் செய்வாங்க. நல்லா இந்த பிரியாணியோட மசாலா எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. சென்னை பிரியாணி சென்னை மாடல் தெரியும். இந்த மசாலா நல்லா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது. அப்படியே மேலே பாருங்கள், நீங்கள் எழுதி போடுறீங்க. இதில் வந்து எதுவும் உடம்புக்குள்ளே கேடா அஜினமூட்டை இதில் எதுவுமே சேர்க்கல. நல்ல ஹோல்டியான பொருளை நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. கொஞ்சம் நம்ம தெரியாத வச்சு பாய்க்கு வர சொல்லுவாங்க. நம்ம உணவகத்துக்கு உணவு மதிய உணவுக்காக வந்திருக்காங்க. ஒரு சிறப்பான ஒரு விருந்து எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி பிரியாணியை வாங்கியிருக்காங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் செமி கிரேவி. அவங்களுடைய நாவுக்கு சுவையாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சிறப்பான விருந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். பிரியாணியுடைய சிறப்புன்னு சொல்லி பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறதை விட அது அவங்க சொல்கிறது தான் சிறப்பு. நான் அவங்கள்ட்ட இடத்துல சொல்லியிருக்கேன். இது சம்மந்தமாக நம்ம கடையில் உணவு பிரியாணி சாப்பிட்டா மற்ற ஒரு பிரியாணி போல், அதாவது உதாரணத்துக்கு மதியம் சாப்பிட்டா சாயங்காலம் வரைக்கும் 5 மணி வரைக்கும் வயிறு கம்முன்னு இருக்கும். நம்ம கடையில் சாப்பிடும்போது கண்டிப்பாக முதல்ல 5 மணிக்கு அவருக்கு பசிக்கும். எந்த ஒரு கலப்படம் இல்லாத அஜினமோட்டோ டால்டா உடலுக்கு தீங்கு தரக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே நாங்கள் உணவில் சேர்க்குறதில்ல. இது போக ஒரு ஒரு மருத்துவ குணம் இந்த மட்டை கிராம்பு, ஏலக்காய், சாதி பத்திரி, சாஜீரா, திப்பிலி இது போன்ற ஒரு மருத்துவம் தரக்கூடிய மருத்துவ பொருளை நம்ம உணவகத்தில் சேர்க்குறதுனால உணவில் சேர்க்குறதுனால அவங்களுக்கு ஒரு அஜீரண கோளாறோ நெஞ்சு எரிச்சலோ எதுவுமே இல்லாமல் ஒரு திருப்தியான ஒரு பிரியாணியை சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு மனநிலை அவங்களை கண்டிப்பாக உருவாகும் நான் நினைக்கிறேன். நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஃபுல்லாமே எல்லா வச்சுக்கிட்டு பாய் சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு 100 அந்த டேஸ்ட் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஷயம் பார்த்திங்கன்னா நீளமான அரிசி, இந்த நேர அரிசி இன்னும் செங்காசியில் இனிமேல் செய்யலை. இப்போ நல்ல பிரியாணி தால்சாவா? தால்சா இது கத்திரிக்காய் பிரியாணி தால்சா வச்சுருக்காங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பிரியாணிக்கு வந்து நல்ல சூப்பராக இருக்குது. உருளைக்கிழங்கு இது, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், மாங்காவெலாம் போட்டு வைக்கக்கூடியது. தால்சா பருப்பு கத்திரிக்காய் இது. இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய். இப்போ பார்த்தா இது எண்ணெய் கத்திரிக்காய் பற்றி பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வைப்பாங்க. நம்ம ஊரில் எங்கேயுமே இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கல. ஆனால் பாய் ஓட்டில் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் சென்னை மாடலில் சூப்பராக இருக்காங்க. அந்த எண்ணெய் கத்திரிக்காயோட விவரத்தை பற்றி நம்ம பார்த்து சொல்லலாம். இது எண்ணெய் கத்திரிக்காய் கட்டான்னு சொல்லுவாங்க வடக்கு பூரா. இது வந்து வாணியம்பாடி, வேலூர், சென்னை பகுதிகளில் இதை அதிகமாக பயன்படுத்துவாங்க. இது கட்டான்னு சொல்லுவாங்க. இது புளிப்பு, மிளகு, எள்ளுலாம் போட்டு இது செய்யக்கூடியது எண்ணெய் கத்திரிக்காய்.
மட்டன் செமி கிரேவி, இதை பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. இந்த ரெண்டுத்தில் இந்த இது நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக நல்லா அருமையாக இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்குது மட்டன் கிரேவி, நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பொறுப்போட தன்மை நல்லா மசாலோட ஊறுகிறதா நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அது சிக்கன் விரும்ப சிக்கன் நல்லா பஞ்சம் வந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். மட்டன்லேருந்து சிக்கன்லேருந்து கொஞ்சம் கம்மி, ஆனால் மட்டன் பற்றி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கொழுப்போட தன்மை அதை சேர்ந்ததுனால மசாலா கிரேவி அதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்த்தோம் எல்லா ஐட்டம்ஸும் எல்லாத்தையும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக குற்றால வந்தீங்கன்னா பிரியாணி நான் மறக்காமல் நம்ம கடை கண்டிப்பாக வாங்குவோம். பிரியாணியோட டேஸ்ட் ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. அடுத்து கொஞ்சம் நெய்ச்சோறு பாய் நெய்ச்சோறு கொடுத்துருக்காங்க, நெய்ச்சோரையும் சாப்பிட்டு வைப்போம். அதே பாய் நெய்ச்சோறில் அந்த தேங்காவோட கலரே நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இதில் கொஞ்சம் கிரேவி, நம்ம மட்டன் கிரேவி இந்த போறப்பு தான் நல்லா ருசித்து சாப்பிட்டு. மட்டன் கிரேவிக்கும் அந்த இதுக்கும் வீட்டு சாப்பாடுமே நல்லா செமையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா அருமையாக இருக்குது சாப்பிட. இந்தமாரி சாப்பிட எல்லா ஹோட்டலும் அமையாது, நம்ம தலைமுறையில் மட்டும்தான் அமையும். கண்டிப்பாக வாங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பார்த்து கண்டிப்பாக தெரிவிங்க. முதல் தலைமுறை கண்டிப்பாக வாங்க. எங்கள் ஷரீப் சேனல் யூடியூப் சேனல் சுற்றுலா தலங்களை பற்றி ரொம்ப அருமையான முறையில் விளக்கம் கொடுத்து வெளியூரில் உள்ளவங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க செல்லக்கூடிய இடங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதிகமான நபர்கள் பகிர்ந்தரக்கூடிய அளவுக்கு இந்த சுற்றுலா குளிக்கக்கூடிய இடங்களை வந்து போடக்கூடிய அந்த வீடியோ காணொலி வந்து எல்லாத்துக்குமே பலன் உள்ளதாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். மென்மேலும் என்னுடைய சேனல் வளர்ச்சியடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பார்க்கக்கூடிய எல்லா பார்வையாளர்களும் அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.